ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் அசிந்த்யாவக்த ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜகதாதார மூர்த்தையே பரபிரம்மனே நமக. உலகெங்கும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிலவ வருட தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிலவ வருண தமிழ் புத்தாண்டு ஆனது ஏப்ரல் மாதம் 14 நாள் புதன்கிழமை அன்று பிறக்கின்றது. இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காற்று இருக்கும், அதாவது காற்று நிறையா இருக்கும். கிராமங்களிலும் பட்டணங்களிலும், அதாவது சிட்டிஸ்லையும் சரி வில்லேஜஸ்லையும் சரி, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பண வருமானம் அவ்வளவா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். காடுகளில் சேதம் உண்டாகும், நெருப்பினால் சேதம் உண்டாகும் காடுகளில். அதனால மழை தடைபடும், அதனால விலை ஏற்றம் இருக்கும், பொருட்களின் விலை ஏறுவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும். இது இந்த பிலவ வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலவரம் என்னங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். இந்த வருஷத்தினுடைய லக்னம் மகர லக்னம். லக்னத்தில் சனி இருக்காரு, இரண்டாம் இடத்தில் குரு, மூன்றாம் இடத்துல புதன், நான்காம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், சூரியன், ஐந்தாம் இடத்துல ராகு, ஆறாம் இடத்துல செவ்வாய், அதுக்கப்புறம் லாபஸ்தானமான 11 இடம் விருச்சிக ராசியில கேது. இப்படி சொன்னா எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டா, மகர ராசியில லக்னமா இருக்கு, அங்க சனி இருக்காரு, கும்பராசியில குரு இருக்காரு, மீன ராசியில் புதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு, மேஷ ராசியில சூரியன் உச்சபலத்தோட இருக்காரு, அவருடன் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சாரம் பண்றாங்க. ரிஷப ராசியில இந்த வருஷம் முழுவதும் ராகு இருக்க போறாரு. அதுக்கப்புறமா மிதுன ராசியில செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லக்னம் மகர லக்னமாக இருக்கிறதுனாலையும் அந்த தசமஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த வருஷத்துல தொழில்கள் எல்லாமே, அதாவது எல்லா விதமான தொழிலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருந்தாலும் சரி, இதனால வந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வரும். நிறைய பேர் வந்து சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு விவசாயத்துல இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துல நிறைய வாய்ப்புகள் வருது. ஆனா என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா, நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறது தான் அடியனின் ஆசை மட்டும் இல்லை, பிலவ வருட வெண்பாவுடைய பலனும் அதுதான். அதனால மக்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. இது எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து அக்னிங்கிறது வந்து நெருப்பு மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்கள் கடந்த வருஷத்துல ஏற்பட்ட சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சனியுடைய பார்வையில எப்பொழுதெல்லாம் செவ்வாய் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்னா பேரழிவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிலவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும், எப்பெல்லாம் செவ்வாய் சனியோட பார்வையில வராருன்னு பார்த்தேன்னா, ரெண்டு தடவை வராரு. முதல் தடவை June 2 அன்னைக்கு, June 2, 2021 காலை 7:17 புதன்கிழமை அன்னைக்கு கடகராசிக்குள்ள வராரு. கடகராசிக்குள்ள வந்து சப்தம பார்வையாக செவ்வாய் சனி நேர் பார்வையில வராங்க. அதாவது சனி வந்து இறப்புக்கு காரணமானவன், செவ்வாய் வந்து ஒரு சத்திரியன், சண்டை போடுறவன், போராளி. அந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஆசிட்டும் நெருப்பும் சேர்ந்தா எப்படி ஒரு பெரிய இழப்பு இருக்குமோ அது மாதிரி ஒரு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுக்கப்புறம் அது எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு கேட்டா ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டத்தில் குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தா, குரு கும்பராசியில் இருக்க போறாரு, குரு கும்பராசியில் வக்கரகதியில் இருக்க போறாரு. அதனால குருவும் சாதகமற்ற சூழ்நிலையை தான் ஏற்படுத்துவாரு. குரு வக்கரமா அடையிறது வந்து அவ்வளவு சாத்தியம் கிடையாது. இந்த சனி பார்வையில் இருக்கிற செவ்வாய் ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில இருந்துட்டு சிம்மராசிக்கு பயிற்சி ஆவாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2021 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காத்தால 6:21 துலாம் ராசிக்குள்ளார பயிற்சியாகி சனியோடைய தசம பார்வையில வராரு. தசம பார்வையில அதாவது காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினாலையும், அந்த சனியின் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த வருடம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அதாவது கார்த்திகை மாதத்துல மறுபடியும் ஒரு சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த 2 காலகட்டம் அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த பிலவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எச்சரிக்கையோடு இருப்பதற்கு உண்டான முயற்சிகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும். இந்த வருஷத்தில் 2 கிரக பெயர்ச்சிகள் உண்டு, குரு பெயர்ச்சி தான் இருக்கு இரண்டுமே. குரு அதிசார பெயர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் வக்கரகதி அடைந்து பின்னோக்கி வந்து செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு மகர ராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு. வக்கர பெயர்ச்சின்னு பேரு. அங்க இருந்து விட்டு அக்டோபர் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய பெரிய கிரகங்களின் பெயர்ச்சியில இது ஒண்ணுதான். அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்கள், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் தான் ரொம்ப நொந்து நூடுல்ஸா போயிருக்காங்க. என்னடா இப்படி பேசுறாருன்னு நினைக்காதீங்க. கஷ்டத்தின் உச்சத்தை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு வெடியலை நோக்கி பயணப்படக்கூடிய ஆண்டாக இந்த பிலவ வருடம் அமையப் போகின்றது. இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்துல அதாவது சித்திரை மாதம் பிறக்கும் பொழுது குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருப்பாரு. சரி, 3ஆம் இடத்திலேருந்து 3ஆம் இடத்துக்கு போனா மறைவு ஸ்தானமே அப்படின்னு பார்த்தா ராசிநாதன் மறையிறது நல்லதா சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஆனா 3ஆம் இடத்துல குரு மறையறதுங்கிறது வந்து அவ்வளவு ஸ்லாகியம் கிடையாது. ஆனா அந்த மறைவு ஸ்தானத்திலேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் வளம் பெறுகின்ற காரணத்தினால உங்களுடைய 7ஆம் இடம் நல்ல நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. புதிய நண்பர்களை சந்திப்பதற்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுல நன்மைகளை தரக்கூடிய நண்பர்களை சந்திப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால, மிதுன ராசிக்கு கிடைக்கிறதுனால, பிரிந்த கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருக்கிற மனபேதங்களை விளக்கி கொள்வதற்கும் அதை பேசி தீர்த்து கொண்டு அதன் மூலமாக மீண்டும் இணைவதற்குண்டான ஒரு யோகத்தை பெறுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டிலேருந்து எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, சார் நான் இங்க இருக்க என்னுடைய ஒய்ஃப் வந்து ஆன் சைட்டுக்கு ஃபாரின்ல இருக்காங்க, என்னால் போக முடியல, என்னோட கம்பெனியில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதே மாதிரி அந்த பெண்மணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் என்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு, என்ன எனக்கு விசா கிடைக்கல. இப்படி சங்கடத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பிரிந்த தனுசு ராசி ஆண் பெண்கள் தம்பதிகளுக்குள் பிரிவுகள் விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு அதாவது இங்க இருக்கிற பெண்களுக்கு இங்கேருந்து மனைவிகளுக்கு இங்கேருந்து கடல் கடந்து போறதுக்கு உண்டான விசா கிடைக்கிறதுக்கோ இல்ல உங்க கணவர் மீண்டும் இந்தியா திரும்பி வரத்துக்கோ யோகம் ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த பிலவ ஆண்டு இருக்க போறது. இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் 4 மாதங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல் 4 மாதங்கள்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரைக்கும். ஆடி மாசத்துல குரு வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்றாரு, மீண்டும்
மகர ராசிக்குள்ள, அதாவது உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்குள்ள வரப்போறாரு செப்டம்பர் 14ஆம் தேதி. அந்த ஆடி மாசம் முடிஞ்சதுலேருந்து ஆகஸ்ட் 15ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் 15ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15, டிசம்பர் 15 வரைக்கும், கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் குழப்பத்தை தரக்கூடிய, குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சார் இது எப்படி சார், அவர் தான் திரும்பி வந்துடுவாரே அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த வருஷம் முடியும் போது தான் அந்த மீண்டும் இணைவதற்குண்டான யோகம் வரும். சிலருக்கு ஆரம்பத்திலேயே வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட இங்கே அவர் உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை நீங்களோ வேலை தேடும் போது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டோ இல்லை குடும்பத்தை விட்டுட்டோ வேற ஊரில், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே வேற ஊரில் போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால ஒரு சிறு பிரிவு, ஆகஸ்ட் மாதத்தில் வேலைக்கு போனீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் மீண்டும் பெரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும். ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜனவரி கடைசியிலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 13ஆம் தேதி 2022 வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. ஸோ முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, குழந்தை பாக்கிய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற, திருமணமாகி 7-8 ஆண்டுகள் ஆன திருமணமான தம்பதிகளுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கிய பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் பெறுகின்றது. அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுன்னா, 5ஆம் இடம் தான் குழந்தை பாக்கியஸ்தானம். அந்த 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்காருன்னா அப்ப லாபங்கள் கிடைக்கணும், 5ஆம் இடத்துக்கு லாபம் கிடைக்கணும். அதனால குழந்தை பாக்கிய பேர் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கும் குழந்தை பாக்கிய தடை ஏற்பட்டவர்களுக்கும் இந்த ஆண்டுல கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான செய்திகள் வருவதற்குண்டான யோகத்தை பெறுகிறீர்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை. லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கு, அதனால உங்களுக்கு வரவேண்டிய லாபங்களில் தடை ஏற்படும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஹெல்த் பிரச்சனையா இருந்ததா அதுக்கு சாதகமா இருக்கும். கடல் கடந்து வாணிபம் செய்கின்ற பிசினஸ் பண்ற, ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ற தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் விஷயத்தில் புதிய முனைப்போடு செயல்படுறதுக்கோ இல்ல புதிய நாட்டுல உங்களுடைய பிரான்ச் ஆபீஸ ஓபன் பண்றதுக்கோ யோகம் பெறுகிறீர்கள். ஆனா அதன் மூலமாக லாபம் வருமா அப்படின்னு கேட்டா லாபம் இப்போதைக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. இந்த தனுசு ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. குடும்பத்துல நிம்மதியின்மை. நிம்மதியின்மை அப்படின்னா கணவர் கூடவே இருப்பாரு, தேவையில்லாத பிரச்சனை, வீட்டுல சண்டை, அடிக்கடி சண்டை வரும், வார்த்தை பிரயோகத்தினால் மனக்கசப்புகள் ஏற்படும். கணவரை விட்டு பிரியலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிலர் டைவர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்பொழுது சாதகமான பலன் வருது. மீண்டும் இணைவதற்கு சரி, இப்போ ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவருக்கு இத்தனை நாளா அவர் தப்பு பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஒரு சான்ஸ் கொடுப்போம். அந்த சான்ஸ் அவர் தேத்திக்கிட்டாருன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா நல்லது, இல்லை அப்படின்னா ஐ வில் ஷூர்லி ஃபைல் அ டைவர்ஸ் கேஸ் அப்படின்ட்டு நீங்க தைரியமா சொல்லலாம். அதனால உங்க வீட்டு மாமியார் வீட்டு சைட்லயோ உங்க வீட்டிலயோ நீங்க தைரியமா, நான் இந்த டைம் நான் ஒழுங்கா இருக்கேன், நான் இந்த தடவை அவருக்கு டைம் கொடுக்குறேன், ஆனால் அவர் ஒழுங்கா இருந்து அவர் என்னை காப்பாத்தினார்னா, என்னுடைய குழந்தைகளை காப்பாத்தினார்னா நான் வந்து அவர் கூட வாழ்வேன் அப்படின்ட்டு நீங்க தைரியமா சொல்லக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது இருக்கின்றது. ஆனால் வார்த்தையால அவரை குத்தி காயப்படுத்திடாதீங்க. காயப்பட்ட மனசுல என்னைக்குமே மன்னிப்புங்கிற வார்த்தை ஏத்துக்காது. அதனால ரொம்ப சங்கடத்தை நீங்க தான் அனுபவிக்க முடியும். அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப தனுசு ராசியில பிறந்த ஆண் பெண்கள் இருக்காங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இந்த தனுசு ராசியில பிறந்த மாணவ மாணவிகள், படிக்கிற குழந்தைங்க, குழந்தைகளுக்கு வந்து லாபஸ்தானத்துல 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, 5ஆம் இடத்து அதிபதி சனியோட பார்வையில வரும் காலமான ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 20ஆம் தேதி வரையும், டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஜனவரி மாத கடைசி வரையும் உங்களுக்கு சங்கடமான பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு, அதாவது
தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் அந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு, அதாவது ஜூன் டு ஜூலை, டிசம்பர் டு ஜனவரி, இந்த 2-4 மாதங்களில் உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் தலையாய கடமை. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2 இடத்து அதிபதியான சனி ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அதனால சில குழந்தைகள் வார்த்தைகளினால் செய்கிற சேட்டைகளினால அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவுகள் வர்றதுக்கும் அந்த குழந்தைகள் காரணமாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள், திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு லவ் அஃபேரில் இருக்கிற ஆண் பெண்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னர் கூட இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் பிரியறதுக்கு உண்டான நேரம். மனக்கசப்புகள் பிரிந்து மீண்டும் ஒன்றிணைவதற்கு உண்டான யோகமான காலம் வருகின்றது. அடுத்ததான் இந்த தனுசு ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு. கலைத்துறையில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்துல இருக்கும்பொழுது இந்த வருடம் பிறக்கின்றது, அதாவது இந்த பிலவ வருடம் பிறக்கின்றது. வருட ஆரம்பத்துல உங்களுக்கு தொழில சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சங்கடம் அதிகரிக்கிறதுனா எப்படி அப்படின்னு கேட்டால், அதிகப்படியான வேலைப்பழு ஏற்படும். அதாவது புதன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை நீச்ச பார்வையா பார்க்கிறாரு. அதே சமயம் குருவின் பார்வை பலம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கு. சனியின் பார்வை பலமும் லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வேலைப்பழு ஜாஸ்தி ஆகும். ஆனால் அதுலேருந்து லாபம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, சுமாரான லாபம் தான் வருமே தவிர, நீங்க எதிர்பார்க்கிற அபரிமிதமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருட ஆரம்பத்துல இல்லை. அதாவது டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம்தான், தை மாசத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பெரிய யோகமும் லாபமும் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப சனி வக்கரகதியும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் குரு வக்கரகதியும் முடிஞ்சிடும். குரு அதிசார பயிற்சி முடிஞ்சு, வக்கரகதி வக்கர பயிற்சி முடிஞ்சு, குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வருடத்துல நல்ல பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வருஷ ஆரம்பத்துல முதல் 8 வந்து பெருசா சோபிக்க முடியாது, உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது வருடம் பிறக்கின்றது. இந்த கலைத்துறை நண்பர்களுக்கு உடன் பணிபுரியும் சக நண்பர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருட ஆரம்பத்தில் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த தனுசு ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளர்ச்சிக்கு உண்டான நேரமாக அப்படி சொல்ல முடியாது. வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு தொழிலாக இருந்தாலுமே அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் இப்பொழுது இல்லை. ஆனால் பொறுப்புகள் மட்டும் உங்களுக்கு நிறைய வரும். உங்களை வந்து அந்த இதுக்கு தலைவரா போடுறேன், இதுக்கு தலைவரா போடுறேன்னு சொல்லுவாங்களே தவிர, அதுலேருந்து உங்களுக்கு லாபம் வருமா அப்படின்னு கேட்டால், எந்த விதமான லாபமும் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல உங்களை வச்சுக்க மாட்டாங்க. உங்களை வந்து அடிஷ்னலா வச்சுப்பாங்களே தவிர, ஆனால் அந்த அடிஷ்னல்ல உங்களுக்கு உண்டான தகுதியை நிரூபித்து காட்டிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல சாதகமான வெற்றிகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய 2023 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமையே தலைகீழாக மாறும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி 100 மேலே ஏறி உட்காரக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான். தனுசு ராசியில் பிறந்த அயல் நாட்டில் வேலை பார்க்கும் நண்பர்கள், கடல் கடந்து வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானத்தையும் தசமஸ்தானத்தையும் சேர்த்து பார்க்கணும். உங்களுக்கு அயல் நாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் இந்தியா திரும்பி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கான்ட்டு சில நண்பர்கள், சில சகோதரிகள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவர்களுக்கு உண்டான பதில், இப்பொழுது நீங்கள் திரும்பி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அன்லெஸ் அதர்வைஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா, ஹெல்த் ரீசன் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் திரும்பி வரா மாதிரி இருக்கும். அது கூட நீங்கள் மட்டும்தான் வருவீங்க, உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை நீங்களோ, இல்லை இந்த ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தால் ஆண்கள் மட்டும் திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கே தவிர, குழந்தைகளும் குடும்ப தலைவிகளும் அந்த உங்களுடைய மனைவியும் அங்கே தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால்
குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால கடல் கடந்து வேலை செய்பவர்களுக்கு அங்கதான் இருக்கணுமே தவிர இந்தியாவுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இப்பொழுது இல்லை. அதே சமயம் கடல் கடந்து வாணிபம் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, அயல் நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுதுதான் லாபம் வரக்கூடிய நேரம் வருகின்றது. அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பிலவ வருடமானது வருடம் முழுவதுமே உங்களுக்கு சுமாரான லாபத்தை தரும். ஈவன் குரு வக்கர கதியில பின்னோக்கி வரும்போது கூட உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும். ஆனா அதுக்குண்டான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இந்த பிலவ வருடத்தினுடைய கடைசி 2-3 மாதங்களில் ஏற்படுகின்றது தனுசு ராசி நண்பர்களுக்கு. மொத்தத்துல இந்த தனுசு ராசியில பிறந்த அனைத்து பிரிவினருக்குமே, குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாய நண்பர்களுக்கு 4 இடத்துக்கு சனி பார்வை, 4 இடத்து அதிபதியான குரு 3 இடத்துல மறையறாரு. மறையறது அப்படின்னு கேட்டா 4 இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. இது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த 4 இடம்ங்கிறது பூமிக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்கு. அதனால நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்சல்டன்ஸ், யாரா இருந்தாலும் சரி, விவசாய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலத்தை உழுது செய்யக்கூடிய, உழுது அதை சமன்படுத்த சீர் பண்ணக்கூடிய செலவுகள்லாம் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷ கடைசி 4 மாதங்கள்ல தான் உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் வரும். இது எங்களுக்கு தெரியாதா, தை மாசம் பிறந்தா ஆடிப்பட்டம் தேடிவதை தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, எங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு அமோகமான லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த பிலவ ஆண்டு குறிப்பா தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்க போகின்றது. மாற்றங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த பிலவ ஆண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு அமைய போகின்றது. இவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவானுக்கு உண்டான பிராயஷ்சித்தம் தான் நிறையா பண்ணணுமே தவிர, ஏன்னா அவரு தான் இப்ப சங்கடம் தரப்போறாரு. குரு மறைகிறாரு அப்படின்னு கேட்டா, குரு மறைந்தாலும் பரவாயில்ல, அவர் பார்க்குற இடம் உடம்பா இருக்கு. ஆனா சனி தான் இருக்கிற இடத்தையும் கெடுக்கிறாரு, பார்க்குற இடத்தையும் கெடுக்கிறாரு. அதனால குடும்பத்துல நிம்மதி ஏற்படணும், உங்களுடைய வம்பு வழக்குகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தொழில் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதுடன் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிராம தேவதைன்னு சொல்லக்கூடிய ஐயனார் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. அந்த தெய்வத்துக்கு உண்டான படையலை செய்து வாருங்கள். இது உங்க குலதெய்வம் அதுவா இல்லாட்டினாலுமே பண்ணணும் இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோஷாலைகளுக்கு சென்று காராம் பசுவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்து வரவும். குறிப்பா அந்த பசுமாடுகளுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல செவ்வாழை பழமும் அகத்திக்கீரையும் நிறைய வாங்கி கொடுங்க. அந்த பசுமாடு எவ்வளவுக்கு எவ்வளவு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாணியை தருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய கஷ்டங்கள் கரைகின்றன அப்படிங்கிறது உண்மை. அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு உண்டான வழிவகைகளை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அவரின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.